இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்துல நான் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கும். என்னைக்குமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்க அந்த நாலு பேர்த்த சொன்னதுக்கு யதார்த்த அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டல்னா, இதை இன்னைக்கு பத்தி சொல்லியே ஆகணுங்கிற ஒரு முக்கியத்துவத்துல நான் இன்னைக்கு இதை எடுத்துக்கேன். இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது யாரு அப்படின்னு கேட்டுட்டேல் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவா, சார் உலகத்திலேயே மிக சிறந்தது வந்து கடவுள் உண்மை, குரு உண்மை, அப்பா உண்மை, அம்மா உண்மையோ உண்மை. அப்போ இதிலிருந்து மாற்றங்கள் கிடையாது இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். நாரதர் எந்த காரியத்தை பண்ணாரோ அது கலகத்தில் முடியும், ஆனால் அதில் கருத்துகள் உண்டாகி கொடுக்கும். கலகத்தில் ஒரு கருத்து இருக்கும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அந்த விநாயகப் பெருமானுடைய கதை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த திருவிழாவில் விநாயகப் பெருமான் ஜெயிச்சுடுவார், பழத்தை கையில் வாங்கிடுவார், முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடும். கோபித்து கொண்டு பழனியில் எம்பெருமான் ஆண்டி கோலத்தில் நிற்கிறத நம்ம பார்த்துருப்போம். பெற்றவாளை எதிர்த்து நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும், அவளை மன சங்கடம் படுத்தினாலும் அந்த இடத்துல என்ன கோலம்னு நமக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதகத்தில் தோஷங்களில் பரிகாரம் செய்ய முடியாது என்னன்னா மாத்ரு தோஷம் பித்ரு தோஷம்னு சொல்லுவாள். பித்ரு தோஷம் கூட எல்லாரும் சொல்லுவா, இந்த வருஷா வருஷம் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்கள் பண்ணலாம், அது மட்டும் கிடையாது, 32 விஷயம் அதில் இருக்கு. ஆக ஃபஸ்ட்டு மாதா பிதா அவளை யார் சந்தோஷமாக வச்சுக்கிறாளோ நிச்சயமாக மற்றது எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாள். இன்னைக்கு 1 வயசு, 5 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, 15 வயசு வரைக்கும், 17, 18, 20 இது வரைக்கும் அம்மா அப்பா பேச்ச கேட்பான், அதுக்கப்புறம் அம்மா அப்பா பேச கேட்க மாட்டோம், நமக்குன்னு சுய புத்தி வரும். சுய புத்தி தப்பு கிடையாது, ஆனால் அவள் சொல்லக்கூடிய அறிவுரைகளையே ஒரு சமயம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. ஏன்னா அனுபவ பாடம் அப்படிங்கிறது மிக பெருசு. நிறைய நம்ம நிகழ்ச்சிகளில் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்துட்டோம்னா, கல்யாணத்துக்கு அம்மா அப்பாவுடைய சிலையை வச்சு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளோ ஒரு பாசம் பாருங்கள். அப்போ அம்மா அப்பா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பார்வதி பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்கிற, எந்த இடத்துல பார்த்துட்டோம்னாலும் அம்மா அப்பாட்ட நமஸ்காரம் வாங்கணும், பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் வாங்கணும், எந்த இடத்துலங்க இது இருக்குது? நம்ம இந்து கலாச்சாரத்தில் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது இருக்குது. கல்யாணத்தப்போ அம்மா அப்பாட்ட நமஸ்காரம் வாங்கணுங்க. அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி என்ன இருக்குது, பெரியவங்களுக்கு மிஞ்சி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த இடத்துலையே புகுத்துறாங்க. அது உண்மையும்தான். அதுதான் இந்த திருவிளையாடற் புராணம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையாருக்கு கனி கிடச்சிது. அப்போ யார் ஒருவர் பெற்ற தாய் தந்தையரை மதித்தும் அவர்களுக்கு நமஸ்கரணம் பண்ணுறாரோ அவளுக்கு கனி கிடைக்கிறது போல் நம்மளுக்கு பரிசுகள் இந்த உலகத்தில் கிடைக்கிற. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நான் காசிக்கு போய் கயாவுக்கு போய் தர்ப்பண காரியங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல உட்காந்து கேட்கும்போது அந்த வாத்தியா கேட்பான், நீ என்னப்பா பண்ணிட்ட உங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு கேட்பா. அப்பா அவர் சொல்லுவார், அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டேன், அது உன் கடமை. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண, அம்மா அப்பாவை நான் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன், அது உன் கடமை. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண, திருப்பியும் கேட்பார். இப்படியே யோசிப்ப கண்ணன் தண்ணி தான் வரும். யோ இருக்கும்போது ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ஜலம் வரும். அதுக்கப்புறம் யோசிப்பார், தப்பு பண்ணிவிட்டோமே, தப்பு பண்ணிவிட்டோமே, தப்பு பண்ணிவிட்டோமே, காசு பணம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட ஆரம்பித்து அவளை விட்டுவிட்டோமே அப்படின்னு கண்ணில் ஜலம் வரும். இது கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க, ஜாதகம் பார்க்க வரவாள் கூட. அப்போ பெற்ற தாய் தந்தையருங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் சொல்கிறது கிடையாது, இது உண்மை. நீங்கள் தர்ப்பணம் கையால் போய் தர்ப்பணம் பண்ணும்போது தெரியும், மாதாவுக்கு மட்டும் அம்மாவை கொண்டு 16 பிண்டங்கள் வச்சு பண்ணுவாங்க. ஐயோ, ஒரு குழந்தை பிரசவித்து அது வளர்ந்து அதை பிரசவிக்கிற பரியந்தம் வரைக்கும் அதில் அழகாக ரொம்ப அழகாக குறிப்பிடுவாங்க. ஆக மாதா பிதா குருதேவ் ஆதிசங்கர பகவத் பாதால் சந்நியாசம் வாங்கினதுக்கப்புறம் அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும், அவள் அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றினா அவர் எல்லா ஆலயத்துக்கும் அம்மாவை கூட்டிகிட்டு போனாராம். பட்டினத்தார் தன்னுடைய தாய் கேட்குற, அப்பா என்னை விட்டுட்டு நீ போறியா அப்படின்னு கேட்கும் பொழுதும் பட்டினத்தார்கிட்ட சொன்னாராம், அம்மா பெற்ற கடன், நான் உனக்கு எதுவும் செய்யாமல் போகப்படாது, அதனால் இந்த இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் நகர மாட்டேன்னு சொன்னாராம். பாருங்களேன், சித்தர்கள் ஞானிகள் புருஷர்கள்
சந்நியாசிகள் அதை கடந்த நிலையில் மாதா பிதா அப்படிங்கிறது இருக்கு. குருவை தேடி அவர்கள் போனாலும் மாதா பிதா குரு தெய்வம் சுவாமி விஷ்ணு தேவானந்தா சிவானந்த மகாராஜிட்ட போய் அழுகிறாரா, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கா, என்ன பண்ணுறோன்னு தெரியல, தனியாக உட்காந்துருக்கா, நான் இந்த சந்நியாசத்தில் விட்டுட்டு நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரா, அம்மாவையும் வர சொல்லி ஆசிரமத்திலேயே வச்சுக்கோன்னு சொன்னாரான் சுவாமி சிவானந்த ஹதயோகி. இந்த உலகத்துக்கே இன்னைக்கு யோகா பரம்பரையை உருவாக்கி விட்டவர்னு சொல்லலாம், சிவகலையை உருவாக்கி விட்டவர். ஆக இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம். அவள் என்ன சொன்னாலும் தப்பு கிடையாது, அவளுடைய மீறி ஒரு காரியத்தை செய்யப்படாது அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் அம்மா அப்பாட்ட நமஸ்காரம் வாங்கணும், சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணணும். குருவை மனசில் நினச்சிருந்தாலே நினச்ச காரியம் வெற்றி. இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பான விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர் உகரா. நன்றி.